நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மே முப்பதாம் தேதி தமிழகம் வருகிறார்கள் ஆன்மீக பயணம் என பாஜக தரப்பில் சொல்லப்பட்டாலும் அரசியல் பயணம் என விமர்சிக்கிறார்கள் எதிர்கட்சியினர் மே முப்பது முதல் ஜூன் ஒன்று வரை கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி அந்த விவேகானந்தர் மண்டபம் எப்படி உருவானது என்பதைத்தான் பார்க்க போகிறோம் சுவாமி விவேகானந்தர் பலரின் வாழ்வில் உத்வேகமாகவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தவர் இவர் நம் நாட்டில் வாழ்ந்ததற்கான அடையாளமாகவும் நம் சந்ததிகளின் நினைவுகளில் இன்றளவும் நீங்காமல் நிலைத்திருக்கும் வகையில் தென்கோடியான கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையில் எழுப்பப்பட்டுள்ள அவரது நினைவு மண்டபம் ஓங்கி உயர்ந்த பெருமைக்குரிய சின்னமாய் அமைந்திருக்கிறது இங்குள்ள ஓர் இடத்தில் பாதம் போன்று அடையாளம் இருப்பதால் அது தேவியின் திருப்பாதம் என்றும் அதனால் அது ஸ்ரீ பாறை என்றும் அழைக்கப்பட்டது கன்னியாகுமரி தேவி சிவபெருமானை திருமணம் செய்ய இங்கு தவம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது முன்னொரு காலத்தில் இப்பாறை கரையோடு இணைந்திருந்ததாகவும் அதன் பின் ஒரு நாளில் அப்பாறையை கடல் நீர் சூழ்ந்து கொள்ளவே நடுவே உள்ள பகுதிகள் கடலுக்குள் மூழ்கி உள்ளது அதன் பின்னரே குமரி அன்னைக்கு கரையில் கோவில் எழுப்பப்பட்டு இன்றளவும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று இரண்டில் இமயத்திலிருந்து தொடங்கிய சுற்றுப்பயணம் இறுதியாக கன்னியாகுமரிக்கு வந்தவர் கரையிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பாறையைக் கண்டு அங்கு நீந்தி சென்று மூன்று நாட்கள் தொடர் தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போதுதான் இந்தியர்களின் ஏழ்மையையும் ஆன்மீக வீழ்ச்சியையும் கண்டு விடுதலைக்கான வழிகள் குறித்தும் ஆழ்ந்து யோசித்துள்ளார் அதன்பின் இந்தியர்களின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதன் விளைவாக அமெரிக்கா சென்ற அவர் உலக சமய மாநாட்டில் இந்தியர்களின் பெருமையை சொற்பொழிவாற்றி விண்ணுயர செய்தார் சுவாமி விவேகானந்தர் ஞான ஒளி பெற்ற இடமாதலால் இப்பகுதி நாளடைவில் விவேகானந்தர் பாறை என்று அழைக்கப்பட்டது அதன் பின்னரே விவேகானந்தருக்கு அப்பாறையில் நினைவு மண்டபம் எழுப்புவதென அவரது நூறாவது ஆண்டான ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது அதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் கட்டி முடிக்கப்பட்டு சுவாமி விவேகானந்தர் நினைவாக திறக்கப்பட்டது அதன் பிறகு படகு போக்குவரத்து துவங்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது இந்த மண்டபம் இந்தியாவின் பல்வேறு மாநில கட்டிடக்கலையினை ஒருங்கிணைத்து கட்டப்பட்டது விவேகானந்தர் பாறை இந்தியாவின் ஆன்மீக மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பாறைக்கு வருகை புரிகிறார்கள் விவேகானந்தரின் போதனைகளை பரப்புவதற்கும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முக்கியமான மையமாக விளங்குகிறது விவேகானந்தரின் போதனைகள் ஒரு மனிதனை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லவும் பக்குவப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் தேவையானது ஒழுக்கம் என்பதை போதித்தவர் நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் இந்தியாவை உலக அளவில் உயர்த்தி காட்டுகிறேன் என்று சூளுரைத்தவர் தன்னம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே தலை சிறந்த மனிதர்களாக உருவாக்க முடியும் என்பதை வலியுறுத்தினார் இவ்வாறு பல்வேறு போதனைகளை போதித்த ஆன்மீகவாதியான சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்ய உகந்த இடமாக தேர்ந்தெடுத்தது தமிழகத்தின் தென்கோடியில் கடலுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் இந்த பாறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா அரபிக்கடல் ஆகிய முக்கடல்களும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள அந்த பாறை விவேகானந்தர் பாறை என்பது பெருமைக்குரியது இத்தகைய சிறப்புமிக்க இடம்தான் இன்று அரசியலில் அடிபடுகிறது இதனால் இந்த பாறை நாடு முழுவதும் பரவி காண நிறைய மக்கள் வருவார்கள் இதனால் தமிழக அரசுக்கும் வருவாயும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் சிறக்கும்